ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே வந்து ஒன் டே டாஸ்க் வந்து போட்டிருந்தோம் வீடியோ. ஸோ இப்போ வந்து த்ரீ டே டாஸ்கில் வந்து ஒன் டேக்கான வந்து போர்ஷன் வால்யூம் ஒன்னை வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணி ஷெடியூல் போட்டு டைம் டேபிள் போட்டு எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த த்ரீ டேஸ் டாஸ்கோட செகண்ட் டே எப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வால்யூம் டூ இல்லையா, வால்யூம் டூ. ஸோ டோட்டல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லெசன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர் லெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. இதெல்லாம் அப்படின்னா சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்புறம் டென்த்து, ஓகே நியர்லி 90% கவர் பண்ணால் போதும், இல்லை ஒரு 80-90% கவர் பண்ணுங்க. தென் லெவன்த் லெசனில் வந்து செலக்டட் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நாட் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருப்போம், ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ இதை வந்து நம்ம 11th ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே பேட்டர்னை 10th இந்த டைமிங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? சி டே டூ இல்லையா, த்ரீ டேஸ் டாஸ்கில் வந்து நம்ம செகண்ட் டேக்கு வந்திருக்கோம் இல்லை சார். ஸோ 5 AM இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபாலோ பண்ணது மாதிரி தான், காலைல 5 o'clock வந்து எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு 5 to 5:15 வந்து உங்களுடைய டெய்லி யூட்டிலிட்டிஸ் அப்படின்னா மார்னிங் ஷெடியூல் இல்லையா, நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகுறது இல்லையா. ஸோ அந்த ஃப்ரெஷ்அப் ஆகுறத வந்து 5 to 15 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5:15 to 5:30 அந்த 15 minutes வந்து என்ன பண்றீங்க, ஜஸ்ட் கோ டு டெரஸ் இல்லையா. ஸோ இல்லைனா வந்து ஓப்பன் ஏர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதாவது ரொம்ப பீஸ்ஃபுல்லான இல்லையா, அதாவது ரொம்ப மைண்டை ஃப்ரீயாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் உட்காந்து அந்த ஃப்ரெஷ் ஏரை இல்லையா, மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஏர் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த ஏரை வந்து ப்ரீத் பண்ணுறீங்க. அப்புறம் முடிஞ்சால் யோகா மெடிடேஷன். ஸோ மைண்ட் அப்படியே வந்து என்ன பண்ணுற கண்ட்ரோல் பண்ணுங்க, அதை அப்படியே வந்து ரிலாக்ஸாக வைங்க. ஸோ அப்போ தான் அந்த ஹோல் டே வந்து நமக்கு வந்து இந்த போர்ஷனை வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த டார்கெட்டை இந்த டாஸ்கை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், எஸ் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். குட், எஸ். ஸோ 5:15 to 5:30 ஸோ ப்ரீத் ஃப்ரெஷ் ஏர் அண்ட் யோகா மெடிடேஷன். தென் 5:30 to 6:30 AM இந்த 1 hour லாஸ்ட் நைட் இல்லையா, ஸோ அதாவது டே ஒன் நைட் அந்த 9 to 10 வந்து நீங்கள் ஒரு போர்ஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த போர்ஷனை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் 5:30 to 6:30 வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க இல்லையா. லாஸ்ட் நைட் ப்ரீவியஸ் டே நைட்டு வந்து நீங்கள் 9 to 10 PM நைட்டு ரிவைஸ் பண்ண, அதாவது படித்த அந்த போர்ஷனை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணணும், ஏன்னா காலை தூங்கி எந்திரிச்சிருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் மறந்தது மாதிரி இருக்கும். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க, எஸ். ஸோ 5:30 to 6:30 ரிவைஸ் ப்ரீவியஸ் நைட் ஸ்டடி போர்ஷன், ஓகே. தென் 6:30 to 8:30 ஸோ இதில் வந்து 2 hours இருக்கு. நான் 6th லெசன் கொடுக்கல, வால்யூம் 2ல வந்து 6th லெசன் தான் ஃபர்ஸ்ட், பட் அது வந்து லென்த்து பிக்கி இல்லையா, பிக் லெசனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் 6th கொடுக்கல, மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக நம்ம படிக்கணுங்கிறதுக்காக 7th லெசன், இது வந்து ஒரு சின்ன ஒரு லெசன் இல்லையா, குட்டி லெசன் சொல்லுவோம், இந்த 7th லெசனை சூஸ் பண்ணியிருக்கேன். லெசன் 7 இந்த 2 hours அழகாக உன்னால் என்ன பண்ண முடியும், ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண முடியும், ஓகே குட். தென் 8:30 to 9 AM ஹாஃப் அன் அவர் இருக்கு பிரேக்ஃபாஸ்ட், அழகாக குளிச்சுட்டு எடுத்து வந்து இல்லையா அழகாக சாப்பிட்டு ஃப்ரூட்ஸோட இல்லை என்ன சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டு அழகாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 9 o'clock உட்காந்துருக்கீங்க, நல்லா பீஸ்ஃபுல்லான இடத்துல அழகாக உட்காந்துருக்கீங்க, வெயில் படாத மாதிரி மரத்தடியிலையோ இல்லை வந்து வேறு யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமலோ அல்ல ஏதாவது ரூம் இல்லையா உங்களுடைய ஸ்டடி ரூம். ஸோ இதில் வந்து அழகாக ஃபேனோ ஏசியோ போட்டு அழகாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேவா குட். ஸோ 9 to 11 AM ஸோ இந்த 2 hours வந்து லெசன் 6 ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர்ஷன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர்ஷன் உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அந்த மிரர் லென்ஸ் ப்ரிசம் இந்த ஏரியா இல்லையா, ஸோ அந்த பார்ட்டை வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுங்க, ஃபர்ஸ்ட் போர்ஷன் இல்லையா, லெசன் 6 ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர்ஷன். தென் 11 AM to 11:10 ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பிரேக்கில் வந்து ஹெல்த்தி ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. ஏன் வந்து அந்த டைமில் பிரேக் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ஃபுல்லே டெரிவேஷனாக இருக்கும், மைண்டுக்கு வந்து நிறைய ஒர்க்கை கொடுக்க வேண்டியிருக்கும், அதில் நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், மிரர் லென்ஸ் ப்ரிசம் இதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைம் இல்லையா ஆனுவல் எக்ஸாமில். ஸோ அதனால் அந்த பார்ட்டை தெளிவாக பார்க்கும்போது மைண்டு கொஞ்சம் இதாக இருக்கும், உடம்பு டயர்டான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 10 minutes ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க இல்லை, வேறு எங்கேயும் போய் விளையாடுறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது, அந்த இடத்துலேயே வந்து நீங்கள் வெளியே வாங்க, டெரஸ்னால் வெளியே வாங்க, நிறைய சீனரிஸ் இருக்கும் பாருங்கள், மைண்டை ரிலாக்ஸ் ஆகிங்க,
ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிங்க அந்த டைமில், ஓகேவா? எஸ், ஸோ ஜூஸ் இந்த சின்ன ஹாஃப் டம்ளர்லாம் கொஞ்சம் நிறைய குடிங்க, ஓகேவா? குட். ஸோ அப்போ வந்து 11 to 11:10 பிரேக், தென் 11:10 உட்காந்தீங்கன்னா 12:30 வரைக்கும் எழுந்திருக்காதீங்க. அந்த லெசன் 6 ரிமைனிங் பார்ட் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுங்க, ஓகே? குட் பேக் டு ஒன் மார்க்ஸாக இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக பார்க்க முடியல அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது அந்த ப்ராப்ளம்ஸ் ஏதாவது தெளிவாக பாருங்க, ஓகேவா? குட். த நெக்ஸ்ட் 12:30 to 1 PM ஹாஃப் அன் அவர் வந்து உங்களுக்கு லன்ச் டைம். ஸோ அதில் வந்து மீல்ஸ் எடுத்துக்கோங்க, பிளஸ் அதோட ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? குட். த நெக்ஸ்ட் 1 to 3 PM ஸோ இது வந்து கொஞ்சம் லேசியாக இருக்கும், சாப்பிட்டோன்னா கொஞ்சம் உண்ட மயக்கம் தொண்டதும் குண்டு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் லேசியாக இருக்கும். ஸோ அந்த 1 to 3 PM அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து 8th lesson கொடுத்துருவோம் இல்லையா, 8th ஏன்னா லெசன் 7 ஆல்ரெடி கொடுத்துட்டோம், இங்கே வந்து லெசன் 8. ஸோ ஹாஃப் போர்ஷன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர்ஷன். ஸோ இந்த 1 to 3 PM வந்து 3 PM இல்லையா, இந்த 2 hours வந்து லெசன் 8 ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர்ஷன் வந்து என்ன பண்ணுறீங்க, ரிவைஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? த நெக்ஸ்ட் 3 to 3:10 PM வந்து பிரேக் இல்லையா, ஸோ அந்த பிரேக்கில் வந்து ஜூஸ் எடுத்துக்கிறாங்க, ஹெல்த்தியாக வந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. தென் 3:10 to 5:10 PM ஸோ இதில் வந்து 2 hours இருக்கு. ஸோ இதில் வந்து லெசன் எஸ் த சேம் லெசன் 8 செகண்ட் ஹாஃப் போர்ஷன், செகண்ட் ஹாஃப்னா ரிமைனிங் போர்ஷன். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு 1 hour போதும் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ ஏன்னா இங்கே ஆல்ரெடி வந்து 2 hours கொடுத்துட்டோம், இங்கேயும் உனக்கு 2 hours இருக்கு. ஸோ 2 hours தேவைப்பட்டா மட்டும் அந்த 8th lesson யூஸ் பண்ணுங்க, ஏன்னா பெரிய பெரிய க்வெஸ்சன்ஸ் நிறைய டீட்டெயில்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தெளிவாக பாருங்க. ஒருவேளை ஒன்னால வந்து இதில் 1 hour முடிஞ்சது அப்படின்னா, ரைட், அன்னைக்கு இந்த ஆஃப்டர்நூன் செஷனுக்கு முன்னாடி ஏதாவது போர்ஷன்ஸ் முடிக்க முடியாமல் இருந்தால் அதோட ரிமைனிங் போர்ஷனை வந்து இந்த ஏரியாவில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, ஓகேவா? ஸோ இதோட 8th lesson டார்கெட் முடிஞ்சிச்சு, ஓகே? நெக்ஸ்ட் 5:10 to 6 PM ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 கொடுத்தோம், பட் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து டைம் பத்தல. ஸோ எனிவே வி கேன் சேஞ்சஸ் ரைட். ஸோ இது 5 PM இருக்கட்டும். ஸோ அப்போ இங்கே 5 to 6 PM உங்களுக்கு 1 hour இல்லையா. ஸோ அந்த 1 hour வந்து ஸ்போர்ட்ஸ் இல்லையா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுங்க, ஏன்னா நாள் ஃபுல்லாக வந்து மைண்டுக்கு ஒர்க் கொடுத்துட்டு இல்லையா மென்டலி இதாக இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த 1 hour வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நல்லா விளையாடுங்க, ஹாஃப் அன் அவர் விளையாடுங்க, அதுக்கப்புறம் 10 minutes அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள், பாடியில் இருக்கிற வேர்வை அந்த ஸ்வெட்டிங் எல்லாம் போனதுக்கப்புறம் அழகாக குளிச்சுட்டு ஒரு காஃபியோ இல்லை ஜூஸோ ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு கரெக்டாக 1 hour கழிச்சு 6 o'clock உட்காந்துருங்க படிக்கிறதுக்கு, ஓகே? ஸோ 6 to 8, 2 hours லெசன் 9 வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள், டயக்ராம்ஸ்லாம் அழகாக போட்டு பாருங்கள். லெசன் 9 வந்து ஹாஃப் வேர் ரெக்டிஃபயர், ஃபுல் வேர் ரெக்டிஃபயர், டிமார்கன்ஸ் தியரம், அப்புறம் இந்த 2 questions இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா டிரான்சிஸ்டர் அஸ் ஆம்பிஃபயர், தென் நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம், ஐ மீன் ஃபார்மேஷன் ஆஃப் டிப்ளீஷன் ரீஜியன் இல்லையா அந்த கொஸ்டின். ஸோ இந்த 5 questions வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அந்த கொஸ்டின்ஸை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? எஸ் லெசன் 9 ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு 2 hours கொடுத்துருக்கோம். த நெக்ஸ்ட் 8 to 8:30 PM வந்து உங்களுக்கு டின்னருக்கான டைம், அழகாக சாப்பிடுங்க. ஸோ அதில் வேணும்னா ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ரூட்ஸோ இல்ல மில்க் இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், ஓகே? தென் 8:30 to 10 PM 1.5 hours இருக்கு, லெசன் 10 வந்து ஃபுல் ரிவைஸ் பண்ணுங்க, ஓகே? குட். தென் நெக்ஸ்ட் 10 to 10:30 PM ஹாஃப் அன் அவர். ஸோ இந்த லெசன் 11 வந்து நெசசரி க்வெஸ்சன்ஸ் இல்லையா, நேனோ பார்ட்டிகல்ஸ் அந்த நேனோ சயின்ஸ் அது ஒன்று இருக்கும், ரோபோட்டிக்ஸோட 2 types அது இருக்கும், அப்புறம் 2 marks வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஹோல்ஸ். ஸோ இவ்வளோ போதும் அந்த 11th lesson, ஓகேவா? ஸோ அதுக்கு ஹாஃப் அன் அவர் தான் நம்ம கொடுத்துருக்கோம், ஓகே? தென் 10:30 வந்து அழகாக ஹாட்டாக மில்க்கோ இல்லை ஹாட் வாட்டரோ ஏதோ காஃபியோ குடிச்சிட்டு ஒரு ஃப்ரூட்டு முடிஞ்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா காஃபியெல்லாம் குடிச்சிட்டு 10:30 கரெக்டாக என்ன பண்ணுங்கள், பெட்டுக்கு போயிருங்க, ஏன்னா திருப்பி அடுத்த நாள் நம்ம இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணணும், ஓகே? ஸோ அடுத்த நாள் ஷெடியூல் இதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், ஓகே? எஸ் தட் இஸ் day 3. ஸோ திஸ் இஸ் day 2. day 1 ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது day 2, இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு day 3 இல்லையா, த ஹோல் டே டாஸ்க், ஓகே? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.